குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவிக்ஸில் யூனிட் 3 அண்டர்ஸ்டாண்டிங் டிசாஸ்டர் அப்படிங்கிற ஒரு லெசனை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ பேலன்ஸ் இருக்கிற பேராகிராஃபை பற்றி நம்ம பார்க்கலாம். பேஜ் நம்பர் 191 இருக்குது பாருங்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசஸ் ஆஃப் ஃப்ளட்ஸ், அதாவது ஃப்ளட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன்று பாருங்கள், டொரன்ஷியல் ரெயின்ஃபால். டொரன்ஷியல் அப்படின்னாலே வந்துட்டு ரொம்ப ஹெவியாக, இப்போ தொடர்ந்து 1 வீக் 2 வீக் வந்துட்டு மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, அங்கே தண்ணி தேங்கி இல்லைன்னா அந்த ஊருக்குள்ளே எதுலையாக வந்துடும். ஸோ அதை தான் வந்துட்டு ஃப்ளட்டு வர்றதுக்கு இது ஒரு மெயின் ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு என்க்ராச்மெண்ட்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் பேங்க், அதாவது இப்போ ரிவர் பேங்க்கில் வந்து இப்போ இவ்வளோ தண்ணி இருக்கும், ஆல்ரெடி தண்ணி இருக்கும், இன்னும் மழை பெய்ய 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 என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அது ஒரு லிமிட்டுக்கு மேலே தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த தண்ணி என்ன ஆகிடும், ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும். ஸோ இங்கே என்க்ராச்மெண்ட் அப்படின்னா அத்துமீறல், அதாவது நம்ம இருக்கிற லெவலை விட இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி வர்றது, அதான் சொல்லியிருக்கேன். எக்ஸசிவ் ரெயின்ஃபால் இன் கேஷ்மெண்ட்ஸ், கேஷ்மெண்ட் அப்படின்னா நீர் பிடிப்பு, அந்த தண்ணி தேக்கி வச்சுருக்கோம் இல்லையா. ஸோ அதில் இதுலேயும் வந்து மறுபடியும் எக்ஸசிவ் ரெயின்ஃபாலாக தான் சொல்கிறோம். இப்போ வந்துட்டு நார்மலாக பெய்கிற மழையை விட இப்போ 1 வீக் 2 வீக் வந்துட்டு கண்டினியூஸாக ஃப்ரீக்வெண்ட்டாக பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும் அப்படின்னா, அந்த தேக்கி வச்சுருக்க அந்த தண்ணியிலையும் சரி இந்த தண்ணியும் சேர்ந்து ரொம்ப அதிகமாகி அதுவும் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்எஃபிஷியன்ஸ் இன்ஜினியரிங் டிசைன்ஸ் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் எம்பேக்மெண்ட்ஸ் டேம்ஸ் அண்ட் கெனல்ஸ், அதாவது இன்னொன்று இப்போ மழை பெஞ்சி ஊருக்குள்ளே வந்துட்டு தண்ணி வருது, அது ஒரு விஷயம், அது ஒரு மெயின் ரீசனாக சொல்லியிருக்காங்க. இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த டேம்ஸ் அண்ட் கெனல்ஸை வந்துட்டு ப்ராப்பராக ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ப்ராப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லாமல் இருந்து அது வந்து ஒரு தெறிப்பு விழுந்தோ இல்லை தண்ணி இருந்துகிட்டே அது ஊறி அது தெறிச்சு அது உடஞ்சி ஊருக்குள்ளே வந்துட்டு தண்ணி வரலாம். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு மெயின் ரீசன் சொல்லியிருக்காங்க. ஸோ டேம்ஸும் வந்துட்டு ஒரு ப்ராப்பராக இல்லை அப்படின்னா அது மூலமாகவும் நமக்கு வந்துட்டு வெள்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃப்ளட்ஸ், அதாவது ஃப்ளட்டுனால நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்னு பாருங்கள். டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ட்ரைனேஜ் சிஸ்டம், அதாவது ட்ரைனேஜ் சிஸ்டமை நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக இது பண்ணலை அப்படின்னா அது மூலமாக நமக்கு நிறைய ஒரு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லலாம், ஒரு பெரிய பாதிப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன்ஸ். நெக்ஸ்ட்டு வாட்டர் பொல்யூஷன், இப்போ வந்து தண்ணியில் வந்துட்டு ஏதோ ஒரு பொல்யூஷன்ஸ் அதிகமாகிச்சுனாலும் அதனாலேயும் வந்துட்டு ஃப்ளட்டுக்கு வந்து எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில் எரோஷன், மண்ணுனாலேயும் வந்துட்டு பிரச்சனை இருக்குது. ஸ்டாக்னேஷன்ஸ் ஆஃப் வாட்டர், ஸ்டாக்னேஷன் அப்படின்னா தேக்கம், அதாவது தண்ணி தேங்கியே இருக்கிறது, அது அதனால நமக்கு ஒரு இதாகுது. அண்டு லாஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர்ஸ் லேண்ட் அண்ட் கேட்டல், இதனால் வந்துட்டு என்னென்னா லாஸ் அப்படின்னா அழிஞ்சு போகிறது, நிறைய அக்ரிகல்ச்சரும் சரி கேட்டல்னால் என்ன கால்நடை மேய்ப்பது அதுவும் வந்துட்டு அழிஞ்சு போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. லாஸஸ் ஆஃப் லைஃப் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் த கேண்டஜீசியஸ் டிசீஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இதனால் நம்மளோட வாழ்க்கையும் வந்துட்டு அழிஞ்சு போகுது. ஸ்ப்ரெட் ஆஃப் கேண்டஜீஸ், கேண்டஜீஸ் அப்படின்னா தொற்று நோய் வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகுறது இது மூலமாக அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இதெல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ளட்டில் வந்து இந்த வெள்ளத்தினால நம்ம வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகுறது, ரொம்ப பாதிப்படைகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டூஸ், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பாருங்கள். டு ஃபைண்ட் அவுட் இஃப் த செட்டில்மெண்ட்ஸ் ஏரியா இஸ் டு பி அஃபெக்டட் பை த ஃப்ளட்ஸ் ஆர் நாட், அதாவது இப்போ நம்ம இருக்கிறோம்லே, இப்போ நம்ம இருக்கிற ஏரியா வந்துட்டு எப்படி இப்போ வந்து ஒரு வேளை வெள்ளம் வந்துருச்சு அப்படின்னா இப்போ நம்ம இருக்கிற ஏரியாவில் வந்து தண்ணி வருமா வராதா, இப்போ நம்ம மேலே அதாவது மேடாக இருக்கோமா பள்ளத்தில் இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு 1 வீக்காக மழை பெஞ்சாலும் நம்ம ஏரியாவில் தண்ணி நிற்கக்கூடாது, அந்த மாதிரி இருந்தால் தான் வந்துட்டு ஃப்ளட் வந்தாலும் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கீப்பிங் ரேடியோ, டார்ச் அண்ட் அடிஷ்னல் பேட்டரிஸ், ஸ்டோரிங் ட்ரிங்கிங் வாட்டர்ஸ், ட்ரை ஃபுட் ஐட்டம்ஸ், சால்ட் அண்ட் சுகர். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஃப்ளட்டு வர்ற டைமில் நம்ம என்னென்னலாம் சேஃபாக வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரேடியோ வச்சுக்கணும், ஏன்னா ஏதாவது நியூஸில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். டார்ச் வந்து நமக்கு தேவைப்படும் கண்டிப்பாக. அடிஷ்னலாக என்னென்னா இப்போ பேட்ரிஸ், இப்போ ஒரு வேளை டார்ச் எடுத்துகிட்டு போகிறோம் அது திடீர்னு எரியலை அப்படின்னா நம்ம எக்ஸஸாக ஒரு பேட்டரியை வச்சு யூஸ் பண்ணிக்கிறோம்.
ஸ்டோரி இன் டிங்கிங் வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் வந்து நமக்கு தண்ணி தாக்கடிக்கும் போது நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு வாட்டரை கையில் வச்சுக்கணும். ட்ரை ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம எல்லோரும் என்ன பண்ண முடியும், இந்த வெள்ளம் வர்ற டைமில் நம்ம எல்லோரும் வந்துட்டு தனித்தனியாக சாப்பாடெலாம் எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போதைக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவும் இருக்கா அது மாதிரி எதுவும் பார்த்துட்டு அந்த மாதிரி ஃபுட் எதையும் எடுத்துகிட்டு நம்ம போய்க்கணும். நெக்ஸ்ட்டு சால்ட் வச்சுக்கணும், சுகர் வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சேஃப் கார்டிங் மெட்டீரியல்ஸ் லைக் என்னென்னு பாருங்கள். கெரோசின், கேண்டில், மேட்ச் பாக்ஸ், கிளாத்ஸ் அண்ட் வேல்யூபிள் திங்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து சேஃபாக ஒரு இதில் நம்ம வச்சுக்கணும். இதெல்லாம் சேஃப்கார்ட் மெட்டீரியல்ஸ், நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. கீப்பிங் அம்ரலா அண்ட் பேம்பு போல்ஸ், அதாவது கொடைகளும் வச்சுக்கணும், நம்ம வந்து கொடை வச்சுக்கணும், ரெண்டாவது மூங்கில் கம்புகள் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கீப்பிங் ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் அண்ட் ஸ்ட்ராங் ரோப்ஸ் டு பிஹைண்ட் த திங்ஸ், அதாவது என்ன பண்ணோம் அப்படின்னா எப்பயுமே யாருக்கா ஏதாவது ஒன்று குத்திடுச்சு இல்லை அடிபட்டுருச்சு அப்படின்னா அதுக்கு நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா முன்னாடியே வந்துட்டு ஒரு ஃபஸ்ட் எய்ட் வச்சுக்கணும் கையில். அது மாதிரி ரோப்ஸாக ஏதாவது இழுத்து கட்டுற மாதிரி ஏதோ ஒரு கயிறையும் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். டு டிக் த கேண்டில்ஸ் ஃப்ரம் த கெனல்ஸ் ஃப்ரம் த ஃபார்ம் லேண்ட் டு த ட்ரெயின் டு எக்ஸசிவ் வாட்டர் கீப்பிங் சேண்ட் பேக்ஸ் எக்ஸட்ரா. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இப்போ நம்ம ஏரியாவில் வந்து ஒரு வெள்ளம் வரப்போகுது அப்படின்னா அந்த வெள்ளம் அப்படியே தேங்கியே நிற்கக்கூடாது, அந்த தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா நமக்கு எதுவும் வழி தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் குழி நோண்டி வைக்கணும், கொஞ்சம் வாக்கியெல்லாம் இது பண்ணணும் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு மண்ணை நோண்டி இப்படி வச்சோம்னா அந்த தண்ணி இந்த வழியாக வந்து வேறு எதுவும் பிளேஸ் இருந்துச்சுன்னா அந்த வழியாக போயிடும். நம்ம முன்னெச்சரிக்கையாக இது மாதிரி பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ டோன்ட்ஸ், இப்போ என்னென்ன செய்யக்கூடாது. ட்ரை டு கனெக்ட் த எலக்ட்ரிசிட்டிஸ் ஒன்ஸ் இட் இஸ் கட், அதாவது கட்டானது ஒரு எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு கட் ஆகிடுச்சு அப்படின்னா அது உடனே போய் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா கனெக்ஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட் த வெஹிக்கிள்ஸ், வெஹிக்கிள்ஸை வந்துட்டு உடனே ஸ்டார்ட் பண்ணி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்விம் அகைன்ஸ் த ஃப்ளட், அதாவது வெள்ளம் வந்துட்டுருக்கு அப்படின்னா அப்போ ஜாலியாக அப்போ தான் போய் வாங்க ஸ்விம் பண்ணலாம் நீச்சல் அடிக்கலாம் அப்படின்னா பண்ணவே கூடாது. அவாய்ட்ஸ் கோயிங் ஆன் எக்ஸ்ட்ரஷன்ஸ், அதாவது போய் தண்ணியில் நீந்துறது இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்கக்கூடாது. நெக்லேஜ் த ஃப்ளட் வார்னிங் அண்ட் மெசேஜஸ், என்னென்னா இப்போ வந்துட்டு வெள்ளத்தை பற்றி ஏதாவது ஒரு மெசேஜ் வரும், நீங்கள் வந்து எச்சரிக்கையாக இருங்க, மேடாக இருக்கிற இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அலட்சியம் படுத்தக்கூடாது, முன்னெச்சரிக்கையாக நம்ம அந்த மெசேஜை பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டூரிங் ஃப்ளட்ஸ் கட் ஆஃப் த கேஸ் கனெக்ஷன்ஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, அதாவது இப்போ வெள்ளம் வருது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா கேஸை நம்ம போய் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்ணிடணும். கீப் சேண்ட் பேக்ஸ் அண்ட் ட்ரைனேஜ் ஹோல்ஸ் அண்ட் பாத்ரூம் ஹோல்ஸ், அதாவது மண் பேக் இருக்கு, அதாவது சேண்ட் பேக் மண் இருக்கு இல்லையா, மண் மூட்டையோ இல்லை பையோ எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸில் வச்சிடணும், அப்படி இல்லைன்னா பாத்ரூம் ஹோல்ஸ்லேயும் வச்சிடணும், இது ரெண்டு இடத்துலையும் வச்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லீவ் இமிடியேட்லி த்ரூ த நோன் த பேசேஜ் அண்ட் ப்ரிஸ்கிரிப்ட் பேசேஜ், அதாவது நமக்கு தெரிஞ்ச வழி இல்லை என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம டக்குன்னு என்ன பண்ணிடணும், வேகமாக அந்த இடத்த விட்டு போயிடணும் அப்படின்னு. ட்ரிங்க் ஹாட் வாட்டர், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல்லா சூடாக தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ் ப்ளீச்சிங் பவுடர் டு கீப் யுவர் என்விரான்மெண்ட் ஹைஜீனிக், அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற இடத்துல வந்துட்டு எந்த ஒரு பாக்டீரியா ஜெர்ம்ஸ் எதுவுமே நம்மளை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா. ஸோ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ளீச்சிங் பவுடரை நம்மளை சுற்றி இருக்கிற பிளேஸில் வந்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிஃபோர் யூஸிங் த மேட்ச் ஸ்டிக்ஸ் அண்ட் கேண்டில்ஸ் என்ஷுர் தட் தேர் இஸ் அ நோ கேஸ் லீக்கேஜ், அதாவது இப்போ நீங்கள் ஒரு கேண்டில் வந்துட்டு இது பண்ண போகிறீங்க, மேட்ச் பாக்ஸை கொளுத்து போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா எதுவும் கேஸ் எதுவும் லீக்காக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த கேண்டில் வந்துட்டு எடுக்கணும், அந்த மேட்ச் பாக்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இப்போ கேஸ் நமக்கே தெரியாமல் லீக் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகும், அங்கே வந்துட்டு ஃபயர் ஆகும். ஸோ அந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. டோன்ட் ஈட் மோர் ஃபுட் வென் யூ ஆர் அஃபெக்டட் பை த டைரியா, அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு எதுவும் டைரியாவில் அஃபெக்டடாக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நிறைய ஃபுட்டு எடுத்துக்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. டோன்ட் ட்ரை டு டேக் எனி திங் தட் ஃப்ளோட்ஸ் இன் ஃப்ளட், அதாவது மிதக்கக்கூடிய எந்த பொருட்களையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளாஸில் இந்த பேராகிராஃப் இதோட முடியுது. பேலன்ஸ் இருக்கிற பேராகிராஃபை பற்றி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.